வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்து கொண்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தற்பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலகுவதற்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது, அல்லது அவர் சம்மதித்திருக்கிறார் என்கின்ற செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. சர்வ கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒரு கடிதத்தை கோத்தபய ராஜபக்சேவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றும், அந்த கடிதத்தில் கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்றதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும், சர்வதேச கட்சிகள் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கோத்தபய ராஜபக்சே சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இன்று இரவுக்குள் கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அறிவிப்பு வரும் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் ஜனாதிபதி மாளிகைக்குள் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள், அல்லது ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றி இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் ஜனாதிபதி மாளிகைக்குள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தங்கள் கைவசம் எடுத்திருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் உள்ளே இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கு பலவிதமான கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன. அந்த கோஷங்கள் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்கின்றதை வலியுறுத்தியும், நாட்டை நீங்கள் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டீர்கள், எனவே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான ஒரு கோஷங்கள் அங்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஜனாதிபதி மாளிகையை சுற்றியிருந்த காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தினர் அங்கு இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டிருக்கிறது. மக்கள் சாரசாரையாக ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் பல வலையத்தொழிகளிலும் பல ஊடகங்களிலும் வெளிவர தொடங்கி கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட, அதாவது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதினால் ஏற்பட்ட பாதிப்பு, அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட பாதிப்பு என பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற அதே வேளையில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு மருந்துகள் இல்லை என்கின்ற செய்தியும் ஒரு சேர வந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேளையில், இப்பொழுது ஒரு குரல் பதிவு அனைவருக்கும் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த குரல் பதிவில் கோத்தபய ராஜபக்சே தப்பித்து செல்வதற்கான ஒரு களத்தை உருவாக்கி எடுத்திருக்கிறார். அவர் கப்பல் வழியாக தப்பித்து செல்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே மக்களே, நீங்கள் அவர்களை விட்டு விடாதீர்கள், அவர் இந்த இடத்தில் இருந்து தப்பித்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ரீதியில் இராணுவத்தில் இருந்த ஒருவர் அந்த குரல் பதிவை வெளியிட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. கோத்தபய ராஜபக்சேவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கம் வெள்ளி அவர்கள் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் கப்பலில் ஏற்றி வைத்திருப்பதாகவும், அந்த கப்பல் வழியாக அவர்கள் இங்கிருந்து இலங்கையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சிகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் உயர்தர வாகனங்கள், அதாவது கார்கள் அணிவகுத்து ஒரு சிலர் அந்த விமான நிலையத்திலிருந்து தப்பிப்பதற்கான அந்த ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அந்த விமான நிலையத்திலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வது கோத்தபய ராஜபக்சேயா என்கின்ற கேள்விகள் எழும்ப தொடங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், கோத்தபய ராஜபக்சே விமான நிலையத்தில் இருந்து அவர் தப்பிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கவில்லை, கப்பல் வழியாக தப்பித்து செல்வதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலை ஒரு சாரார் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பலர் இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே எங்கே இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடித்து அவரை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அவரை தாக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் பலர் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கிறது. காரணம், அங்கு இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே எங்கிருக்கிறார் என்கின்ற தேடலை போராட்டக்காரர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த குரல் பதிவு வந்து அவர்களுக்கு, போராட்டக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இந்த இடத்தில் போய் பார்த்தால் கோத்தபய ராஜபக்சேவை நீங்கள் பார்த்து அவரை அங்கு பிடித்து விடலாம் என்கின்ற ஒரு கருத்தை அது பதிவிடுகின்றது போல இருக்கிறது. ஆனால் கோத்தபய ராஜபக்சே தப்பிப்பாரா, இலங்கையிலே அவர் தொடர்ந்து இருப்பாரா என்கின்ற கேள்விகளை வைத்து பார்க்கின்ற பொழுது, இன்று மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த எழுச்சியை வைத்து பார்க்கின்ற பொழுது, கோத்தபய ராஜபக்சே இன்று இரவுக்குள் தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிகிறது. இலங்கை வரலாற்றில் முதன்முதலாக ஜனாதிபதி மாளிகை
போராட்டக்காரர்களால் கைப்பிடிக்கப்பட்ட இந்த நிகழ்வு உண்மையிலே ஒரு பரபரப்பான நிகழ்வு என்பதை விட மக்களுடைய கோபம் எவ்வளவு தூரம் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகின்ற நிகழ்வாக இருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய சமயத்திலே ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைந்த அந்த பொழுது மக்கள் வெகுண்டு எழுந்து ஒவ்வொரு இடங்களையும் அவர்கள் தகர்த்தது போன்ற காட்சிகள் தான் இப்பொழுது இலங்கையில் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. ஒட்டுமொத்தமாக கோத்தபய ராஜபக்சே என்கின்ற அடையாளம் துடைத்து எரியப்படக்கூடிய ஒரு களத்தை இன்றைய இலங்கை அடைந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. யாழில் கூட இப்பொழுது போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருக்கின்றன. இருசக்கர வாகனத்தில் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி யாழில் மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏறக்குறைய இலங்கையில் பெரும்பாலான இடங்களில் போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் வடக்கு கிழக்கு பகுதி மிகவும் அமைதியான ஒரு நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. ஆயினும் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி, உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கேயின் தலைமையில் 4 மணிக்கு கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கோத்தபய ராஜபக்சேவே பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் வைக்கப்படும் அல்லது நீக்கப்படுவார் என்கின்ற செய்தி வருகின்றது. அதுபோல பல கட்சிகள் இணைந்து அந்த கடிதம் அனுப்ப இருக்கக்கூடிய விடயத்தை நான் முதலிலே குறிப்பிட்டேன். அந்த கடிதத்தில் கோத்தபய ராஜபக்சே பதவியில் நீடிக்கக்கூடாது, காரணம் நாட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவி விலகுவதுதான் சிறப்பாக இருக்கும், அல்லது ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பலர் தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவியில் இருந்து விலகிவிட்டால் கூட அடுத்தது ரணில் விக்ரமசிங்கே விலக வேண்டும் என்கின்ற கோஷம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கின்றது அங்கிருந்து வருகின்ற செய்தி. தற்பொழுது குறிப்பாக என்னுடைய அடுத்த காணொலி வருகின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவியை விலகிவிட்டார் என்கின்ற செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகத்தான் இப்பொழுது அங்குள்ள சூழல்கள் நமக்கு எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றன. இராணுவத்தை பொறுத்த மட்டில் பெரும்பாலான இராணுவ வீரர்கள் கோத்தபய ராஜபக்சேவுக்கு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறார்களா என்கின்ற விடயம் தெரியாது. ஆனால் அவர்கள் போராட்டக்காரர்களை எதிர்த்து தங்களால் முடிந்த அளவு அவர்கள் தடுத்து பார்த்தார்கள். அதன் பின்பு அவர்கள் அமைதியாக ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறை ஒட்டுமொத்தமாக செயலிழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இலங்கையில் இப்பொழுது அங்கு கூடியிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கான உணவுகள் கிடைக்குமா என்கின்ற கேள்விக்குறிகள் இருக்கின்றன. காரணம், அவர்கள் காலையிலிருந்தே இந்த போராட்டத்திற்காக அவர்கள் களம் அமைத்தார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய உணவகங்கள் போன்றவை ஒட்டுமொத்தமாக மூடி இருக்கக்கூடிய சூழலில் இவர்களுக்கான அந்த உணவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன கோணத்தில் அமையும் என்கின்ற பல விடயங்கள் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டாலும் இலங்கை வரலாற்றில் இவ்வளவு கேவலமான ஒரு சூழலை எந்த ஜனாதிபதியும் எட்டவில்லை என்பதை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே அதை எட்டியிருக்கின்றார். இந்த அவமானமே கோத்தபய ராஜபக்சே செத்ததுக்கு சமம் என்பதாக பலர் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். காத்திருங்கள், அடுத்த காணொளியில் இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.